மகாராஷ்டிரா மாநிலத்தில் வருகிற நவம்பர் 20 அன்று சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த தேர்தலில் மராட்டிய மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சில தோழர்கள் போட்டியிட ஏற்கனவே முடிவு செய்திருந்தார்கள். அவர்கள் பல்வேறு அமைப்புகளில் இருந்து விலகி அண்மையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார்கள். அதற்கு முன்னதாகவே அவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற முடிவை எடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் அங்குள்ள ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் மாநில தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்களும் கலந்து பேசி இரு கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் தலா 10 பேர் 20 தொகுதிகளில் போட்டியிடுவதென்று முடிவு செய்திருந்தார்கள். அதனை நான் அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவிப்பு செய்தேன். எஞ்சியுள்ள 268 தொகுதிகளில் வாய்ப்புள்ள இடங்களில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த 20 தொகுதிகளில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்தும் இரு கட்சிகளை சார்ந்த முன்னணி தலைவர்களோடு நான் கலந்து பேசினேன். அவ்வாறு பாதிப்பு ஏற்படும் என்று இந்தியா கூட்டணியைச் சார்ந்த வேட்பாளர்கள் கருதி நம்மை அணுகினால் அது தொடர்பாக மறுபரிசீலனை செய்வோம். அவர்களின் வெற்றியை பாதிக்க செய்வதற்கான நோக்கம் இல்லை. ஆனால் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஏற்கனவே முடிவு செய்திருந்த நிலையில் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது என்று தோழர்கள் என்னிடத்தில் விளக்கம் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறோம். எஞ்சியுள்ள தொகுதியில் குறிப்பாக மும்பை மாநகரத்தில் தாராவி பகுதியில் புனே பகுதியில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பாய் திரண்டுள்ள பகுதிகளில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவளிப்பது என்பதை இன்றைக்கு மும்பையில் நடைபெற்ற முன்னணி தோழர்களின் கலந்தாய்வு கூட்டத்தில் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அருந்ததி இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்த திருமாவளவன் எப்படி மொத்த நலிசை மக்களுடைய தலைவராக இருக்க முடியும்? சமூக நீதி பற்றி பேசி திருமாவளவனுக்கு அருந்ததி கிடையாது அப்படின்னு எழுந்துருகன் சட்டமன்ற தெரிவித்திருக்கிறார். எல்முருகன் அருந்ததிய என்பதே ஆர்எஸ்எஸ் சொல்லித்தான் அருந்ததியர் சமூகத்திற்கே தெரியும். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். அவர் ஒருபோதும் தன்னை அருந்ததியர் என்று காட்டிக்கொண்டதில்லை. அருந்ததியர் இயக்கங்களில் அவர் ஈடுபட்டதில்லை. அருந்தியர்களின் உரிமைகளுக்காக அவர் எந்த இடத்திலும் எந்த நாளிலும் போராடியதில்லை. அதற்காக அவர் குரல் கொடுத்ததில்லை. அவர் படிக்கிற காலத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் தொண்டராகவே வளர்ந்தார். அவர் அரசியலில் ஈடுபட்ட காலத்திலும் ஆர்எஸ்எஸ் காரராகவே ஈடுபட்டார். அவரை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தான் இவர் ஒரு அருந்ததியர் என்று அடையாளம் காட்டியது. அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான எந்த போராட்டத்திலும் அவர் பங்கேற்றதில்லை. அருந்ததியர்களின் இடஒதுக்கீட்டுக்காக எப்போதும் அவர் வாதாடியதில்லை. அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு போராடிய எந்த இயக்கத்தோடும் அவர் ஒரே மேடையில் நின்றதில்லை. பேரணிகளில் கலந்து கொண்டதில்லை. போராட்டங்களில் பங்கேற்றதில்லை. தமிழ்நாட்டில் உள்ள அருந்ததியர்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்க காலத்திலிருந்து அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. அருந்ததியர் இயக்கங்கள் நடத்திய போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறது. அருந்ததியர் இயக்கங்கள் நடத்திய பாத யாத்திரையில் ஊர்திய பயணத்தில் பங்கேற்றிருக்கிறோம்.
அருந்ததியர்கள் நடத்திய பல்வேறு மாநாடுகளில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் அருந்ததியர் இடஒதுக்கீடு தொடர்பாக முதலில் அழைத்து பேசிய கட்சியே விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதரித்துதான் அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடே கிடைத்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அருந்ததியர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பதனால் பொறாமை கொண்ட சில உதிரிகள் திட்டமிட்டு அவர்களை வெளியேற்றுவதற்காக தொடர்ந்து இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள். உச்சநீதிமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் தொடுத்த வழக்கு அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டை எதிர்த்து அல்ல, மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லி அவதூறு பரப்புவது அநாகரிகமான ஒரு அரசியல். உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுகிற எந்த அமைப்பையும் இவர்கள் விமர்சிப்பதில்லை. அந்த இடஒதுக்கீட்டை ஆதரித்த ஒரே தலித் அமைப்பு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். ஆனால் இவர்கள் திட்டமிட்டு RSS சொல்லி தருகிறபடி, பிஜேபி வழிகாட்டுகிறபடி திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறு பரப்புகிறார்கள். உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் தொடுத்த வழக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவுக்கு எதிராக இருக்கிற ஒரு தீர்ப்பு என்பதால் அந்த தீர்ப்பில் இந்தியா முழுவதும் தலித்துகளை மாநில அரசுகள் தம் விருப்பம் போல் கூறு போடுவதற்கு இடமளிக்கிறது. அந்த தீர்ப்பு எப்படி வந்து இப்போது ஹரியானாவில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தவுடனேயே பிஜேபி செய்யக்கூடிய முதல் வேலையே சப் கேட்டகரைசேஷன் என்பதுதான். எந்த காலத்திலும் பிற்காலத்தில் தலித்துகள் ஒன்று சேர்வதற்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழல் இந்த சப் கேட்டகரைசேஷனால் ஆகும். அதனால்தான் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிற போதே இது தொடர்பாக எந்த நிலைப்பாட்டை எடுப்பதாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தின் வழிதான் எடுக்க வேண்டும், மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் விவாதித்து அதன் பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பிறகுதான் தலித்துகள் தொடர்பாக பழங்குடி மக்கள் தொடர்பாக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அகில இந்திய அளவில் தலித்துகளும் ஆதிவாசிகளும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். இதுதான் அம்பேத்கரின் கனவு. இதை அடித்து நொறுக்குகிற உடைத்து தகர்க்கிற பணியில் தான் RSS சன்பரிவார் கும்பல் ஈடுபட்டு வருகிறது. ஆகவேதான் நாங்கள் தமிழ்நாட்டிலே சப்கோட்டாவை ஆதரித்தோம். ஆனால் உச்சநீதிமன்றம் சப் கேட்டகரைசேஷன் என்கிற பெயரிலே செப்பரேட் கோட்டா தருவதற்கு வழிவகுக்கிறது. அதுவும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தருகிறது. அதனை எதிர்க்கிறோம். பொருளாதார அளவுகோலை எதிர்க்கிறோம். நாங்கள் தாக்கல் செய்த மனு என்பது வெறும் ரிவ்யூ பெட்டிஷன். ரிவ்யூ பெட்டிஷன் என்பது எந்த தீர்ப்பை எந்த நீதிபதிகள் தந்தார்களோ அந்த நீதிபதிகளை மறு ஆய்வு செய்ய சொல்கிறோம், அவ்வளவுதான். அவர்கள் தந்த தீர்ப்பை அவர்கள் மாற்றி எழுதுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு கிளாரிபிகேஷன், அவ்வளவுதான். அவர்கள் அதை தள்ளுபடி செய்வார்கள் என்பது ஊரறிந்த உண்மை, நாடறிந்த உண்மை. அதுதான் நோன் ஃபேக்ட், எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனாலும் கூட ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வழக்கை தொடுத்தோம். இது எந்த வகையிலும் அருந்ததிகளுக்கு எதிரானது இல்லை. திரும்ப திரும்ப அவர்கள் பாஜக RSS சொல்லித் தருகிறபடி, அவர்களின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் சொல்லித் தருவதையே திரும்ப திரும்ப சொல்லுகிற கிளிப்பிள்ளையைப் போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது அப்பட்டமான அவதூறு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள அருந்ததியர்களை வெளியேற்றுவதற்காக RSS செய்கிற சதி திட்டம். எல் முருகன் ஒரு RSS சங்கியரை தவிர அவர் அருந்ததியர் அல்ல. தமிழ்தாய் வாழ்த்து எடுத்து விடுவேன் என்று அவர் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக இன்னும் சிறப்பான ஒரு தமிழ்தாய் வாழ்த்தை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு திராவிட அரசியல் மீது ஒரு எதிர்ப்புணர்ச்சி இருக்கிறது. அதனால் அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். திராவிடம் என்பது மரபினம், தமிழர் என்பது தேசிய இனம். மரபினத்துக்குள்ளே இருக்கிற பல்வகை தேசிய இனங்கள், அதிலே ஒன்று தமிழினம், அவ்வளவுதான். இதை நாம் வெவ்வேறாக பிரிக்க தேவையில்லை. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களே, திராவிடம் என்றால் தமிழ்தான், திராவிட நாடு என்றால் தமிழ்நாடுதான், திராவிடத்தை பாதுகாப்போம் என்றால் தமிழை பாதுகாப்போம், தமிழர்களை பாதுகாப்போம் என்றுதான் பொருள் என அவர் கவிதைகளும் பாடியிருக்கிறார். எனவே அந்த கால சூழலில் நாடு மாநிலங்கள் பிரிக்காத காலத்தில், மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்காத காலத்தில், மதராஸ் மாகாணம் என்கிற போது திராவிட மொழிகள் என்கிற அடிப்படையிலே தென்னிந்திய மொழிகளை எல்லாம் அடையாளம் கண்டு அந்த அடிப்படையில் இந்த பகுதியை திராவிட நிலம் என்று நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள். அதைவிட ஆரியத்திற்கு எதிரான கோட்பாடு திராவிடம் என்பதுதான் பண்டிதர் அயோத்திதாசர் முன்மொழிந்த ஒரு கோட்பாடு. பெரியாருக்கு முன்னால், திராவிட கட்சிகளுக்கு முன்னால் திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்தியவர் பண்டிதர் அயோத்திதாசர். ஆகவே இதை நாம் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. திராவிடர்கள் என்பது மரபினம், தமிழர்கள் என்பது தேசிய இனம்.